வணக்கம். உங்கள் ரேகா மீண்டும் உங்களுடன் இணைந்து கொள்கின்றேன். எனது தந்தையாரான செண்டியாளியான் அவர்களால் எழுதப்பட்ட பாலைப்பழம் என்ற கதையை உங்களுக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கூறலாம் என்று எண்ணியுள்ளேன். பாலைப்பழம். மணிமர காடுகளிலே பழுக்கின்ற ஒரு மஞ்சள் நிறமான இனிமையான பழம்தான் பாலைப்பழம். இந்த பாலைப்பழம் என்ற கதை 1985 ஆண்டு மளிகை இதழுக்காக எனது தந்தையாரான செங்கையாளியான அவர்களால் எழுதப்பட்டது. வாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை கதையை கேட்பதற்கு பாலைப்பழத்தை ருசிப்பதற்கு. நன்றி, வணக்கம்.